இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். காற்றுக்கென்ன வேலி சீரியல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து ஜாலியாக வந்திருக்காரு சூர்யா. ஸோ சூர்யா என்ன பண்ணுறாருனா, மகாதேவன்ட்ட பேசிட்டு இருக்கோம். மகாதேவன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் வரல தான் எனக்கு வருத்தம் அப்படிங்கிறாரு. யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்னா, அங்கங்கே சுற்றி கடைசியாக உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த டாப்பிக்கை விட மாட்டார் போல அவருன்னு சொல்லிட்டு நினச்சி நடந்து போய் போயிட்டு இருந்தா, இவர் வேறு லைட்டான வந்து நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், அவளாம் தான் எங்கன்னு காணும் அப்படின்னாரு. அது வெண்ணிலா தான். ஸோ அது மகாதேவனுக்கும் தெரியும். இப்போ என்னன்னா வந்து கதையில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு இல்லை. ஸோ மகாதேவன் டேரெக்டாகவே கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் சூர்யா அவருடைய காதலை வச்சு. இதில் சூர்யா வந்து கால் பண்ணிட்டே இருந்தால் ஃபோன் எடுக்கலன்னு பார்த்தா, கோயிலுக்குள்ளே வெண்ணிலா வந்து சாரிலாம் கட்டிட்டு அழகாக உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சோன்னே ஒரே இம்ப்ரெஸ் ஆகி வாயெல்லாம் பல்ல அப்படியே ஒரே சந்தோஷமாக சிரிக்கிறார். பார்த்துட்டு எங்கே இந்த பக்கம் அப்படின்னா, மேடமும் வந்திருக்காங்க, நாங்கள் வந்தோம், ஏன் வரக்கூடாதா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. உடனே இவர் வேறு டக்குன்னு, சாரி கட்டினா பொண்ணுங்க தேவதை மாதிரி இருப்பாங்க, ஆனால் தேவதைக்கே சாரி கட்டின மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு வேட்டி சட்டை சூப்பராக இருக்குது அப்படின்னா, நானும் வேட்டி சட்டை போட்டு காலேஜுக்கு வரவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஓப்பனாகவே வந்து அவங்களுடைய காதலையும் காதல் மேலே ஒரு ஃப்ளோட்டிங் லெவலுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாதேவனும் சாரதாவும் ஒன்றா உள்ளார வராங்க. அவங்க உள்ளார வந்ததுக்கப்புறமா இதை வந்து மீனாட்சியும் விஸ்வாவும் பார்த்துட்டு, அணி கண்டு யார் வேணால் வரட்டும் கோயிலுக்கு, ஆனால் நமக்கு என்ன அப்படின்ட்டு இவங்க கோபமாக கிளம்புறாங்க. வாசூரியா போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிடும்போது வந்து எல்லாரும் ஒன்றா தானே வந்திருக்கீங்கன்னு நினச்சி வந்து சாமி தண்ணியை வந்து கொடுத்து, இந்த தண்ணியில் பொங்கல் வைங்கன்னு சொல்லிட்டு பூசாரி கொடுக்குறாரு. அதை சாரதாட்ட கொடுத்தவொடனே, நாங்கள் ஏன் அவங்க கூட வர போகிறோம், எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் தான் கேட்டோம். மீனாட்சி தனியாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்க தனியாக பொங்கல், அவங்க தனியாக பொங்கல், ரெண்டு பேரும் தனித்தனியாக பொங்கல் வைக்கிறாங்க. இந்த பொங்கல் வைக்கும் பொழுதே வந்து ஒரே போட்டி மாதிரி நினச்சி தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க அந்த மாதிரி வந்து அவங்க போட்டி மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொன்ன போது கூட, இல்லை நம்ம வந்து அதெல்லாம் போட்டியாக எடுக்க வேணாம், அவங்க முதல்ல போய் கொடுக்கட்டும், நம்ம முதல்ல முடிச்சோன்னு சொன்னால் கூட அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. ஸோ பொங்கலோ பொங்கல்லாம் கூப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக எடுத்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, புதுகடி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அதுக்கு முன்னாடி வசனம்லாம் வேறு பேசினாங்க. சாமிக்கு தெரியாதா யாருக்கு முதல்ல வரணும்னு அப்படின்லாம் பேசினாங்க. புதுகடின்னு கீழே பாத்திரத்தை போட்டாங்க. பாத்திரத்தை போட்டு எல்லாம் தலையில் கை வச்சு அதிர்ச்சியாகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.